குயிக்கோ அப்படின்றதுக்கான எல்லாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட மீனிங் என்ன சார்? இப்போ இந்த படம் வந்து எப்படின்னா வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்காது, என்கேஜ்டா இருக்கும், ஒரு பண்ணியா ஜாலியா இருக்கும். தம் பேரு மாறி அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபு சார் ஃபுல் ரொமான்டிசிஸ்டா நீங்க பார்க்கலாம். என் சகப்பழகி என்ன பிடிக்கலையா? வேற ஒரு நடிகர்னா வந்து இந்த படம் பண்ணணுமான்னு யோசிச்சிருப்பாங்க. இல்லை, நான் வந்து யோகி பாபு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டராக தான் பார்த்தேன். எங்களை மாதிரி கருப்பாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு பாடல் ரொம்ப கனெக்ட் ஆகும். என்னப்பா இப்படியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்? அப்படி தான்டா சொல்லுவேன். ஏன்னா நான் சவுதியிலேருந்து வந்துக்கிறேன். மூடி நில்லுங்கடா. இன்னைக்கு நம்ம கூட கொய் ஃபிஷ் மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கக்கூடிய குயிக்கோ படத்துடைய டீம் வந்திருக்கிறாங்க. வணக்கம் 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 வணக்கம். ஸோ டோட்டலா அந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஜாலியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சார், என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி அது மட்டும்தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்து யோகி பாபு சார் வந்து சூஸ் பண்றதுக்கான ரீசன் என்ன சார்? ஏன்னா எங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது அந்த மண்டேலா இந்த மாதிரி அவர் லீடர் ரோலா பண்ண படங்கள் வந்து டக்குன்னு பார்க்கும்போது ஞாபகத்து வருது. ஸோ அது ரீசன் என்னது சார்? இல்லை, இது வந்து ஒரு இங்கே மாடு மேய்ச்சிட்டு இருந்த ஒருத்தர் கிராமத்தில் அவங்க வந்து ஒரு காதல் தோல்வினால சவுதிக்கு வந்து ஒட்டகம் வைக்க போயிடுறாரு. அது ஒரு சாதாரண மாடு மேய்ச்சிருந்தாரு, அங்கே போய் ஒட்டகம் வைக்கிறாரு. ஆமாம், அப்போ சாதாரணமான ஒரு மனுஷனுடைய கதை. அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து யோகி பாபு பொருத்தமாக இருப்பாருன்னு நினச்சிட்டு தான் அவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். ஓகே சார். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து சிகப்பழகி அப்படின்ற ஒரு பாடல் இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து லிரிக்ஸும் வந்து சார் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க. நான் இல்லை, அது கடல் வேந்தன் ஒரு தான் எழுதி. ஓகே ஓகே. ஸோ அந்த பாட்டெலாம் கேட்கும்போது ரொம்ப ஆப்டாகவும் நல்லா வந்துச்சு. ஆனால் இந்த மியூசிக்கு இந்த ஒர்க்லாம் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? அதாவது படமும் பாட்டும் எல்லாமே ஐயாவோட மனசு மாதிரி. இல்லை, ஐயாவோட மனசு மாதிரியே இருக்கும். படம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியில் வர்றவங்க சிரிச்சுக்கிட்டே வர்றது மாதிரி, ரசிச்ச ரசனையோட சிரிச்சுட்டு வர்ற மாதிரி உண்டான ஒரு மனப்பாங்கு உருவாக்கணும்னு நம்புறேன். இப்பெல்லாம் நிறைய படங்கள் பார்த்துட்டு வெளியில வரும்போது மைக்க எடுத்துட்டு வெட்டி எடுக்க படம் எப்படி இருந்து கேட்க போனாங்கன்னா சில பேர் ஐயோ முகத்தை மறைச்சிட்டு போறாங்க. அந்த மாதிரி இல்லாம அவங்களே வந்து மைக்க வாங்கி படம் மன நிறைவா இருந்துச்சு அப்படின்னு வாழ்த்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அது பாட்டு எப்படிங்கிறது மக்கள் சொல்லட்டும். படம் நான் பார்த்தவங்கிற முறையில நான் சொல்றேன், இந்த எல்லா நன்றியுமே ஏஎஸ்டி தயாரிப்பு நிறுவனத்திற்கும் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயக்குனர் அருள்செல்வன் சாருக்கும் தான் சேரும். ஓகே சார். இந்த ட்ரெய்லர்ல பார்க்கும்போது யோகி பாபு சாரு ஒரு ஒரு ஸ்பாட் அது எங்களை பார்க்கும்போது இருந்துச்சுன்னா ஹம் பேரு மாறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் கேட்கும் போது ஹிந்தி அண்ட் தமிழ் சேர்ந்து மாறி நான் மாறி அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த பாட்டுல இருந்தது நீங்க தான், யோகி பாபு சார் கூட அந்த டூயட் சாங்கு எப்படி இருந்தது ஆக்சுவலா? அந்த சாங் ஆக்சுவலா சார் வந்து கம்ப்ளீட்டா தமிழ்ல மாத்திருக்காங்க. அதுக்கு நீங்க தான் சார் எழுதுனீங்க? அதுக்கு சார் தான் வந்து லிரிக் எழுதியிருக்காங்க. ஸோ அது ரொம்ப கேட்சியா இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி அந்த அந்த வெர்ஷன் பார்த்துட்டு இந்த வெர்ஷன் பார்க்கும்போது ஒரு காமிக்கலாவும் நல்லாவும் இருக்கும், அழகான கெமிஸ்ட்ரி இருக்கும் உங்களுக்கு. யோகி பாபு சார் ஃபுல் ரொமான்டிசிஸ்டா நீங்க பார்க்கலாம். ரொமான்டிக் யோகி பாபு அவர்களை இந்த படத்துல இருந்து நாங்க அந்த பாடல் மூலமா பார்க்க போறோம், ரைட்? ஸோ அந்த டைம்ல வந்து உங்களுக்கு பார்த்துருப்போம் சார், இது பண்ணுங்க சார் சார் இப்பெல்லாம் பண்ணிருக்கீங்க சார், அந்த மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கு அவரு கூட? அவருக்கும் அவருக்கு இது வந்து டான்ஸ் ஆடுறாரு இல்லைங்களா, ஐ மீன் ரொமான்டிக் ஒரு சாங்கா வர்றதுனால அவரு கொஞ்சம் இனிஷியலா அவர் நர்வஸா இருந்தாரு. நான் நர்வஸ் ஆகுறத பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நர்வஸ் ஆகுது நான் பாத்துக்கிறேன், ஓகே டோன்ட் வரி அப்படின்னு பாத்துக்கிட்டேன். ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பர்சன், ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. ஓகே சார், இந்த கதை பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இந்த ரீசெண்டா யதார்த்தமான படக்கதைகள் வந்து ரொம்பவே வந்து சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த படமும் பார்க்கும்போது யதார்த்தமா மக்களுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு கதையா இருக்கு. ஸோ இது வந்து மக்களுக்கு எந்த மாதிரி சார் ரீச் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த கதை? இல்லை, முழுக்க முழுக்க வந்து இந்த கதையில் உள்ள சம்பவங்கள் எல்லாமே யதார்த்தமா மக்கள் லைஃப்ல வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை தான் நான் ஸ்கிரீன் பிளேல கொண்டு வந்தேன். அது ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது மக்கள் ஒவ்வொரு ஆடியன்ஸும் தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பக்கத்தை இந்த படத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்குற அளவுக்கு தான் இருக்கும். அதனால இது ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். ஓகே சார், இந்த குயிக்கோ அப்படின்றதுக்கான எல்லாரும் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதோட மீனிங் என்ன சார் ஆக்சுவலா? குயிக்கோ அது எங்களுக்கு டக்குன்னு மீன் கொய் ஃபிஷ் இந்த மாதிரி கலர்ஃபுல் அந்த மாதிரிலாம் மீனாச்சு. ஆக்சுவலா என்ன சார் மீனிங்? ஆக்சுவலா இந்த குயிக்கோனா குடியிருந்த கோயில், குடியிருந்த கோயிலில் ஷார்ட் ஆக்கி அதை ஒரு சவுண்ட் எஃபெக்டோட கொடுக்கும்போது குயிக்கோ அப்படின்னு வந்துச்சு. ஓ அப்படியா சார்? குயிக்கோ டி எடுத்துட்டோம். குடி இருக்குல்ல, குடி இருந்த கோயில் எடுத்துட்டோம். குடி இருந்த கோயில்லாம் கூ போட்டு கோ போட்டுருக்கணும். குயிக்கோ அப்படின்னு சொல்றதோட குயிக்கோ அப்படின்னா குயிக்காவும் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்குல்ல, ஷார்ட்டா ஸ்வீட்டா. அப்படி அதே மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து மக்கள் மனசுல குயிக் கோவாவே பிக்ஸ் ஆயிரும் அப்படின்னு பாத்துக்கிறேன். ஸோ வந்து இப்ப யோகி பாபு சார் வந்து ஆக்டிங்ல இப்ப நிறைய வந்து அவர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா வந்து நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆக்டரா அவரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு காமெடினா எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இல்ல, நான் வந்து யோகி பாபு வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்டரா தான் பாக்கேன். நல்ல கேரக்டர், நல்ல ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டரா தான் பாக்கேன். ஆண்டவன் கட்டளை இல்ல அவரோ நான் கூட ஒர்க் பண்ணும்போதுல இருந்து எனக்கு அதுதான் என்னோட ஐடியா. நான் அவர்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நீங்க காமெடி ஆர்டிஸ்ட் இல்லைங்க, நீங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட் நீங்க, அதனால நீங்க கவனத்தை முழுக்க நடிப்புல செலுத்துங்க, காமெடின்றது ரெண்டாவதா வச்சிருக்கேன். நான் எப்பவுமே பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் சொல்றேன் நான். ஸோ அது அதிகபட்சம் கேரக்டர் ஆர்டிஸ்டாவே போங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்க ஆண்டவன் கட்டளைன்னு சொல்லும் போது அந்த படத்துல வந்து கதைகள், ஐ மீன் வசனம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க தான் எழுதியிருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கதைகளுக்கு வசனம் அப்படின்றது எவ்வளவு முக்கியம் சார்? இப்போ வந்து நீங்க எங்களை குயிக்கோ பார்க்கும்போது ரொம்ப ரிலேட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து வசனங்கள் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஒரு டைலாக் வந்து பார்த்தேன், ஆடு மேய்க்கிறவன் ஆண்டவரா இருக்கலாம், மாடு மேய்க்கிறவன் மாப்பிள்ளையா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி ஒரு டைலாக்லாம் எப்படி எழுதுறீங்க சார்? இல்லை அது வந்து ஆக்சுவலாக நான் வந்து பேசிக்காக வந்து ரைட்டர்னா ஆண்டவன் கட்டளையுடைய ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே நான் தான் எழுதினேன். இப்போ வந்து டைலாக் எழுதும்போது வந்து இந்த அந்த ஸ்க்ரீன் பிளேயில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் என்ன பேசணுமோ அதுதான் வந்து டைலாக்ல வரும். அதுக்கு என்ன பொருத்தமா அந்த கதைக்கு அந்த சூழலுக்கு என்ன வருமோ அதுதான் நம்ம எழுதுவோம். ஓகே, இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வந்து யோகி பாபு சார் கூட வந்து டிராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஒரு ஹீரோயினா பெல் படம் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துக்கும் இப்ப நீங்க பண்ற படத்துக்கும் அந்த டிஃபரன்ஸ் வந்து ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடி டிராமா, அது த்ரில்லர், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அதுல வந்து குரு சோமசுந்தரம் சார், ஸோ அவரு ஒரு எலைட் ஆக்டர், ஸோ அவர்கிட்ட நிறைய லேர்ன் பண்ணேன். இங்க எல்லாருமே அந்த சீனியர்ல நிறைய லேர்ன் பண்றதுதான். இளவரசன் சார் இருக்காரு, வினோதினி மேம் இருந்தாங்க, அண்ட் யோகி பாபு சார், விதாத் சார், பிரியங்கா, எல்லாருமே ஆல்ரெடி ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால நான் அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கலாம். நிறைய டைம் கிடைச்சது அவங்க கிட்ட ஒரு ஸ்பெண்ட் பண்றது. ஆனா இப்ப வந்து அதிகபட்சம் இந்த கிராமப்புறமான ஒரு இடங்களுக்கு வந்து மியூசிக் பண்றதுல ராஜா சார் வந்து ரொம்ப மாஸ்டர் பீஸ் ஆனவர். ஸோ நீங்க இந்த மாதிரி படங்கள் இப்போ வந்து கிராமப்புறமான பாடல்களாக சரி, படங்களாக சரி, இந்த மாதிரி நீங்க மியூசிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதிகமா எனக்கு இதெல்லாம் வந்து எல்லா பாட்டிலையும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் அப்படின்னா நீங்க என்ன கொடுக்க ஆசைப்படுவீங்க ஆக்சுவலா மக்களுக்கா? ஆமா, பாட்டுல அந்த பாட்டுல ஒரு இருக்கணும் அப்படின்னா இது இருக்கணும்பா அப்படின்னு நான் சொல்லுவீங்க. நான் பாட்டுல வந்து தமிழ் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், அவ்வளவுதான். அடுத்த தலைமுறை மக்கள் வந்து இந்த பாடல் மூலமா ஒரு மொழி வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான் சொல்றீங்க. ஸோ எங்களுக்காக அந்த சிகப்பழகி பாடல் லைட்டா ஒருக்கா வந்து லைட்டா பாடி காமிக்கும். ஏ என் சிகப்பழகி ஏ என்ன பிடிக்கலையா, நீ என்ன கடக்கையில ஐயோ என்ன மயக்குறியா, ரெட்டாச்சாட பின்னாலில என்ன கட்டி போறவர நத்தி பட்டா என்ன நீயும் ஒட்டி கொள்ளுற, கிட்ட வந்தா எண்டி முள்ள எட்டி செல்லுற, நத்தி பட்டா என்ன நீயும் ஒட்டி கொள்ளுற, கிட்ட வந்தா எண்டி முள்ள எட்டி செல்லுற, ஏ என் சிகப்பழகி ஏ என்ன பிடிக்கலையா. எங்க பிடிக்கலையா இவ்வளவு பாட்டு பாடி எனக்காக பாடுறேன். அதாவது இப்ப அண்ணன் யோகி பாபன் அந்த ஹீரோவா இருக்கிறாரு, எங்களை மாதிரி கருப்பா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஒரு பாடல் ரொம்ப கனெக்ட் ஆகும். ஆமா, அவங்க வந்து அவங்க ஹீரோயின் வந்து ஒரு சிவப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களை கேட்கும் போது ரொம்ப கனெக்ட் ஆகும், அந்த பாட்டை கேட்கறவங்களுக்கும் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற. இது வந்து எங்களை மாதிரி உள்ள மக்களுக்காக உள்ள ஒரு பாட்டு. சோ அப்படியே உள்ள வந்து நீங்க பாடும் போதே அந்த வைப் வந்து அந்த ஏத்தியா இருக்கும் போதே எனக்கு வந்து அப்படியே வந்து தாக்குது. சோ நீங்க ஹீரோயினை பார்த்து பாடி இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஆப்டா இருக்கு. நான் ரெண்டோட எப்பவுமே இருப்பேன், ஒண்ணு வைஃபோட இருப்பேன், இல்லைன்னா என் ஒய்ஃபோட இருப்பேன். இந்த பாட்டு பாடி இருக்கீங்களே நீங்க ஹீரோயினை பார்த்து தான் பாடுனீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுல கேட்க போறாங்க. ஆமா, இயக்குனர் கேட்டாங்க கண்டிப்பா அந்த பாட்டு வேணும் அப்படின்னு. அது ஹீரோயினுக்காக தானே அவங்க கேட்டிருப்பாங்க, அவங்க கதைக்காக கேட்டிருப்பாங்க. இயக்குனரின் இசையமைப்பாளர் நான், இசையமைப்பாளரின் பாடகன் நான், நான் ஒரு ரசிகன். மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்களோ கண்ணாடி மாதிரி அது முன்னாடி எப்படி சொல்லிருவீங்களா? சார், இப்போ வந்து நிறைய படங்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன படங்களுக்கு வந்து தியேட்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து பேசுறாங்க. ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, தியேட்டர் கிடைக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் எடுத்துருக்குல்ல. சின்ன படங்கள் நல்ல படங்களாக வரும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே தேட்டரில் கிடைக்கும். ஏன்னா பிஸ்னஸ் தானே. தேட்டருக்காரங்களுக்கு சும்மா பூட்டி வச்சிருக்கா நீ ஒன்றும் பண்ணுறதில்ல. இல்லை, சின்ன படங்கள் நல்லா ஓடுமானா கண்டிப்பாக அவங்க சின்ன படங்களுக்கு தான் தேட்டர் கொடுப்பாங்க. ஓகே சார், இப்போ வந்து நிறையா படங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி மக்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ யதார்த்த கதைகளுக்கு மக்கள் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சரிங்க, ஒரு இப்போ கழிஞ்ச ஒரு 5-6 வருஷத்துல ஒரு 10 வருஷத்துக்குள்ள இருந்த படங்களை பாருங்க. இந்த படங்கள் வந்து நல்லா மக்கள்கிட்ட வந்து இன்னும் நிக்குதுன்னா யதார்த்தமா ஓரளவுக்கு யதார்த்தத்துக்கு கொஞ்சம் இப்போ சினிமானா 100க்கு 100 யதார்த்தமா எடுக்க முடியாது. அந்த ஓரளவுக்கு யதார்த்த நிலைமைக்கு பக்கத்துல ஓரளவுக்கு எடுத்தாலே போதுமா. இப்போ வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட் முழுக்க முழுக்க எந்த ஏரியாவில் சார் நடந்தது? ஆக்சுவலா இது நம்ம குயிக்கோ படத்தை பொறுத்த வரைக்கும் வேலூர் மாவட்டத்துல வேலூர் டவுனை ஒட்டின சில பகுதிகள்லாம் நடந்துச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து இந்த கிராமப்புறமான இடங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம யோகி பாபு சார் வந்து துபாய் அந்த மாதிரி இடம், அது லைவாக துபாயிலேருந்து எடுத்ததா இல்லை எப்படி சார்? அது இல்லை, துபாய்க்குலாம் போடலாம். ஏன்னா அது ஒரு பெரிய காட்சி கிடையாது. இப்போ கதையை அங்கேயே நகர்றது மாதிரி கிடையாது. டைம் வச்சுட்டு இருந்தாருன்றது ஒரு மாண்டேஜுக்கு யூஸ் பண்ணது. பட் ஆனால் பார்த்தா சரி அவரை வந்து தூக்கிட்டு போய் அங்கே வச்சு பண்ணியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இருந்தது. ஓகே சார், ஸோ இந்த படம் வந்து பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு அம்மாவுக்கு ரிலேட் ஆகக்கூடிய ஒரு படம் மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரிலேட் ஆகும், அம்மா அப்படின்ற அந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபிலிம் வாய்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக அம்மா சென்டிமெண்ட்னா எப்போவுமே யூஸ்வலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுறவங்க அம்மா சென்டிமெண்ட் அதிகமாக இருக்கும். ஆனால் அதுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, லவ் இருக்குது, ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே ஒரு நெய்பர்ஹுட் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பாண்டிங் ஆல்சோ இருக்கு. சோ கண்டிப்பா மூவி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். சோ வித்யாத் அவர்களுடைய ஆக்டிங் வந்து பார்க்கும்போது ரொம்ப வந்து யதார்த்தமான ஒரு ஆக்டர். ஆனா அவர் வந்து இன்னும் வந்து அடுத்த ஸ்டெப் இன்னும் போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலையும் சரி நம்மளுடைய பாக்குறவங்களுக்கும் தோணும். சோ அவருடைய ஆக்டிங் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அவர் வந்து நல்ல பெர்ஃபார்மர், மிக சிறந்த மிக அற்புதமான ஒரு நடிகர். அவர் நம்ம குயிக்கோ படத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கலாம். மற்ற எல்லா மற்ற படங்களும் நான் பார்த்துருக்கேன். அவர் ஒரு எக்ஸலண்ட்டாக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. மற்றபடி வந்து அவர் அடுத்தடுத்த படங்கள் வந்து வெற்றி படமாக இருந்திருந்தேன்னா அவர் பெரிய லெவலுக்கு போயிருப்பார். அது அவர் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்காரு. சில படங்கள் நல்லா வருது, நிறைய ஒர்க் அவுட் ஆகலை. அவர் வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஆள். அப்படி அடிச்சு பிடிச்சலாம் போய் நின்று அந்த இதெல்லாம் இது இல்லை. இப்போ நம்ம படத்தை கூட வந்து வேற ஒரு நடிகர்னா வந்து இந்த படம் பண்ணணுமான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆமா, ஏன்னா வந்து இதுல வந்து பெரிய ஹீரோ கூடிய அந்த இதெல்லாம் வந்து இல்லை. ஆனா விதார்த்து வந்து பண்ணாருன்னா அது வந்து இந்த நல்ல படத்துல அந்த படம் நல்லா பண்ணணும், இந்த நல்ல ஸ்கிரிப்ட் இதை விட வேண்டாம், அந்த எண்ணத்துலதான் அவர் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ஸோ டோட்டலா வந்து ஒரு ஆடியன்ஸா இந்த படத்துல நாங்க என்ன எதிர்பார்க்கலாம் சார் குயிக்கோ மூலமா? இந்த இடத்துல இந்த படம் வந்து எப்படின்னா வந்து எங்கேயுமே வந்து போர் அடிக்காது, என்கேஜ்டா இருக்கும், ஒரு ஃபன்னியா ஜாலியா இருக்கும். ஜாலியா உள்ள போனா வந்து நீங்க வந்து சிரிச்சுட்டே இருக்கலாம் படம் முடியறது வரைக்கும். ஒரு டிராவல் இருக்கும், எங்கேயுமே லேக் இருக்காது. ஆரம்பிச்சா ஒரு எண்டு வரைக்கும் ஒரு டிராவல் வந்து போயிட்டு இருக்கும். ஓகே சார், ஸோ எனக்கு ஒரு 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 டைலாக் வந்து எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும் குப்னு டக்குன்னு சிரிச்சிட்டேன். எப்படின்னா அம்மா வந்துட்டாங்க கண்ணை திறந்து பார்க்கல அப்படின்னா அது உயிரோட இருக்கும் போதே கண்ணு தெரியாதுடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைலாக் நீங்க தானே சார்? ஸோ அது வந்து அந்த டைம்ல வந்து யோகி பாபு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாரு அவர் சார்? இல்லை, அவரு ஒன்றும் பெரிய இது பண்ணல, அவரும் ரசிச்சுக்கிட்டார் அவ்வளோதான். ஓகே சார், ஸோ ஓகே, ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு படமாக அமையணும். அதுவும் இல்லாமல் எங்களுக்கு பேசிக்காக இப்போ பார்க்கும்போதே வந்து மக்களுக்கு ரிலேட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றிகள் இந்த டீம். அதாவது குயிக்கோ படம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் குமுதம் சார்பாக கேட்டுக்கிறோம். நாங்களும் குமுதம் குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி மக்கள் எல்லாருமே குடும்பத்தோட போய் தியேட்டரில் போய் படத்தை பார்த்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு குயிக்கோ குடும்பத்தார்கள் சார்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்போ நாங்கள் சொல்லுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ வரும்போது ஒரு ஃபிஷ் பாட்டில் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா குயிக்கோ ஃபிஷ் மாதிரி இருக்கிற ஹீரோயினை டப்பாவில் கொடுத்துட்டு போயிருக்கோம். அப்படியா? வாங்க யோகி, உங்களை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். இல்ல டே அசிஸ்டன்ட் டைரக்டர் இதெல்லாம் நோட் பண்ணுங்க. ஓகே ஓகே. Thank you so much.